பொங்கல் திருநாள் நகரம் மற்றும் கிராமங்களில் உற்சாகமான கொண்டாட்டம். 175 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பொருட்கள் அரசு வழங்கும் பரிசினை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். தை மாத முதல் தினத்தில் நெல் நடவு துவங்கிய விவசாயிகள் ஆள் பற்றாக்குறையால் இயந்திர நடவிற்கு மாறினார்கள். பொங்கல் திருநாள் கவர்னர், முதல்வர் மற்றும் அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை புதுச்சேரி நகர மற்றும் கிராம மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். தமிழர்களின் அடையாளமாக திகழும் தைப்பொங்கல் திருநாள் புதுச்சேரி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வீடுகளில் பொங்கல் வைத்து புத்தாடை அணிந்து மக்கள் சூரிய பகவானை வழிபட்டனர். நகரப்பகுதியைப் போல் கிராமப்பகுதியில் பொங்கல் கொண்டாடினாலும் பாரம்பரிய முறையினை அங்கு காண முடிந்தது. புதுப்பானையில் பொங்கல், மஞ்சள், கரும்பு என களை கட்டியிருந்தது கிராமங்கள். மற்ற விழாக்களை விட தைப்பொங்கலை கொண்டாடுவதில் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் கிராமவாசிகள். வீடுகள் மட்டுமல்லாது கோவில்களுக்கு சென்றும் பொங்கல் கொண்டாடும் வழக்கமும் புதுச்சேரியில் காணப்படுகிறது. தேங்காய்த்திட்டு அய்யனார் கோவிலில் அப்பகுதியினர் கோவில் வளாகத்தில் பொங்கலிட்டு வழிபட்டனர். இதேபோல் கோட்டகுப்பம் அய்யனார் கோவிலில் நடந்த பொங்கல் விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள். இதனிடையே தேங்காய்த்திட்டு திமுக சார்பில் தமிழர் திருநாளையொட்டி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. திமுக மீனவரணி பொறுப்பாளர் சக்திவேல் தலைமையில் கட்சியின் பொறுப்பாளர் சுப்பிரமணியன் திமுக கொடியை ஏற்றி ஏழைகளுக்கு பொங்கல் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இலக்கியானி சுரேஷ், தமிழரசன், கோவிந்தராசு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச பொங்கல் பொருட்களை வாங்க அனைத்து பகுதிகளிலும் மக்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 175 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்து அனைத்து கடைகளிலும் விடுமுறை நாட்களிலும் இரவு 10 மணி வரை வழங்கப்பட்டு வருகின்றது. பொங்கல் பண்டிகையையொட்டி இலவச பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி செல்கின்றனர். மேலும் இம்மாதம் இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்திருந்தாலும் பொங்கலுக்கு முன்னதாக வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் இரவு 10 மணி வரை நீண்ட வரிசையில் காத்து நின்று மளிகை பொருட்களை இவர்கள் வாங்கி சென்றனர். தை முதல் தினத்தையொட்டி புதுச்சேரியில் ஏராளமான விவசாயிகள் நெல் நடவை மகிழ்வுடன் துவங்கினார்கள். மார்கழி முடிந்து தை மாதம் பிறந்துள்ளதையொட்டி புதுச்சேரியின் சோரப்பட்டு, செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, சோம்பட்டு உட்பட பல்வேறு கிராமங்களில் நெல் நடவை விவசாயிகள் துவக்கினார்கள். இந்த கிராமங்களில் உள்ள 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தில் பெரும்பாலான விவசாயிகள் நெல் பயிரிடுவதற்கே ஆர்வம் காட்டினார்கள். தை முதல் தேதியை புனித நாளாக கருதும் இவர்கள் கத்திரி வெயிலுக்கு முன்பே அறுவடை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். விவசாய தொழிலுக்கு ஆட்கள் வராத காரணத்தினால் இயந்திரங்களை கொண்டு நடவு செய்வதால் வேலை துரிதமாக முடிகிறது என்று கூறும் விவசாயிகள் அறுவடைக்கும் இயந்திரத்தை நம்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையினை உலகம் முழுவதும் அனைவரும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான திருநாளை கொண்டாடும் புதுச்சேரி மக்களுக்கு தனது உள்ளங்கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் இன்பம் பொங்க பொங்கலிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று தனது பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் எனும் திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப இந்த உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர்கள் தம் வாழ்வில் இல்லை எனும் நிலை நீங்கி எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக சபாநாயகர் சபாபதி தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தமிழர்களின் வீரத்தையும்
பாசத்தையும் நன்றியையும் எடுத்துக்காட்டும் இந்த நல்ல நாளில் அனைத்து குடும்பங்களிலும் ஒளி பிறக்கட்டும், இருள் விலகட்டும், அருள் கிடைக்கட்டும் என்று கூறி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விடுத்திருக்கும் பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், நாகரீக சீர்திருத்தம் என்ற பெயரில் கலாச்சார சீரழிவில் சிக்காமல் பழமை மாறாமல் நம் தமிழ் கலாச்சாரத்தை பேணிக்காக்கும் விதமாக தமிழர்கள் அனைவரும் இந்த திருநாளில் பொங்கலிட்டு மகிழ்வோம் என்று கூறியிருக்கிறார். உலகுக்கு உணவளிக்கும் உழவு தொழிலை வந்தனம் செய்து உழவர் தம் வாழ்வு வளம் பெற அவர்களுக்கு துணை நிற்போம். ஏற்றத்தாழ்வுகளையும் சாதி மதங்களை கடந்து பொங்கல் திருநாளை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி மகிழ்வோம் என்று திமுக மாநில அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்து வெளியிட்டிருக்கும் பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், நம்மில் இருக்கும் அகந்தையை அகற்றி மனிதநேயத்தை மேம்படுத்தும் ஆண்டாக அமைய வேண்டும், கரும்பின் சுவை பெற்று மஞ்சள் மகிமையுடன் புதுச்சேரி மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். புதுச்சேரியில் போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஸ்டிக்கரை வாகனங்களில் எஸ்பி குணசேகரன் ஒட்டினார். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பேருந்து நிலையத்தில் வாகனங்களுக்கு விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எஸ்பி குணசேகரன், இன்ஸ்பெக்டர் மாறன், போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.